Hi everyone. So in the video la enna paaka porom ungalku therinjirukum set number 6 11th and 12th max ku bayangaramma poiterukenga. So enna appadina vandu pathina set number 5 mudi neenga potirupinga set number 6 vandutom enak therinja 6 5 mark la 7 me eludha mudiyum nenikiren creativity keta da enna pandrenu therilla adanal da vera onum illa. So 6 5 mark me eludha mudiyum kittatta 30 mark and plus 4 2 mark neenga koranja pacha connect panna 8 mark and அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் ஒரு நாலும் கூட 12 மார்க் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 20-50 மார்க் இதிலே எடுத்தாச்சு 50 மார்க்குங்கிறப்போ நமக்கு வந்து ப்ளஸ் 15 புக் பேக் அடிச்சிட்டோம்னா புக் பேக் 15 மேலேயே வரும் அடிச்சிட்டோம்னா 60-90 சொல்கிறேன் அப்போ 100 75 நம்ம டார்கெட் 75 கிடையாது 80 என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க 5-2 மார்க்கு மார்க் கூட எழுதி வைக்க முடியும் கண்டிப்பாக முடியும் இதை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்க செட் 5 இது வரைக்கும் 60 மேலே சம் போட்டுட்டோம் வாங்க செட் 6 போவோம் இன்றைக்கி என்ன 5 மார்க்குன்னு பார்ப்போம் போட்டுட்டிங்களா செட் 5 முடி போட்டுட்டீங்க நிறைய வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் அனுப்பிட்டுக்கு இன்றைக்கி நான் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பரு நிறைய பேர் வந்து செட்டு 1-2 போட்டுட்டு 3-4 அனுப்பவே இல்லை கண்டினியூஸாக அனுப்பிட்டே இருங்க நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்ருக்குறேன் நான் பார்க்க பார்க்க தான் நான் மோட்டிவேட் ஆகிறேன் ஓ இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இவ்வளோ பேர் வந்து அது படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னுமே என்னால் ரொம்ப மோட்டிவேட்டாக பண்ண முடியும் நீங்களும் ஒரு மோட்டிவேட்டாக இருந்து அது முடிச்சிருங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் கடைசி நிமிஷம் இப்போ பாருங்கள் February 8 வந்துட்டோம் முடிச்சே ஆகணும் இன்றைக்கி பாருங்கள் எக்ஸைஸ் 5.2 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா 5.5 ஃபஸ்ட்டு 1 இது வந்து ஃபார்முலா படிக்கிறோம் சென்டர் ஃபோசி வெர்டிசஸ் டேட்டிஸ் என்ன கோணிக்கின் ஃபஸ்ட் கணக்கு எலிப்ஸா ஹைப்பர் போலாவான் கண்டுபிடிக்கணும் ஸோ சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் இது ஆனால் 8th 6th 1 இது இது அப்படி டேரெக்டாக வராது 9x² இது மைனஸ் கிடையாது y² 3 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து இது வேறு ஃபார்முலாவில் போகணும் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க ஃபார்முலா மாறும் சரிங்களா இதில் ஹெச் சிஇ கே அந்த மாதிரிலாம் வரும் இதில் அதெல்லாம் வர டேரெக்டாகவே போட்டுடலாம் ஸோ இந்த 2-5 மார்க்குமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி போட்டு பாருங்கள் அதனால தான் ரெண்டுமே கொடுத்தேன் ஸோ கண்டிப்பாக போடுங்க ரொம்ப வீக்காக இருக்குன்னு விட்டுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் 5.32 எர்த்து சம் கண்டிப்பாக இது ரிப்பீட் சம்மு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க 3 மார்க்லையும் கேட்குறாங்க 5 மார்க்லையும் கேட்குறாங்க எக்ஸாம்பிள் 5.34 ஆண்டனா சம் 3 மார்க்லையும் கேட்குறாங்க 5 மார்க்லையும் கேட்குறாங்க 5.33 கான்கிரீட் பிரிட்ஜ் இந்த 3 செம்மே நல்லா போட்டு பாருங்கள் முடிக்க 15 நிமிஷம் கூட ஆகாது அடுத்து எக்ஸை 6.7 இன்றைக்கி கொடுத்துருக்க பாருங்கள் டெய்லி எக்ஸை 6.7 கொடுத்துட்டே இருக்கிறதா என் மேலே ஃபார்ம்லாவை படிங்க தயவு செய்து எனக்காக படிங்க ஃபார்ம்லாவை படிங்க ஃபார்ம்லா படித்தா கண்டிப்பாக சம்மு தப்பாக போட்டால் 3 மார்க் கிடைக்கும் ஸோ அதனால் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் 6.43 மட்டும் இன்றைக்கி போடுங்க எக்ஸை 3.5 சால்வ் ஸோ இது பேஸ் பண்ணி போன வருஷம் கேட்டுட்டாங்க ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனோடது பட் இது வந்து வெறும் சால்வ் 6x⁴ இதை சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரணும் ரூட்ஸை கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் அடுத்து 8.7 ஆயிலர்ஸ் தியரம் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட் வால்யூம் 5 மார்க்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு அதான் செகண்ட் வால்யூம் போயிட்டேன் 4th UxY இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஹோமோஜினியஸாக இல்லையான்னு சொல்லணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் வந்துடும் அதே மாதிரி VxY ஹோமோஜினியஸாக இல்லையான்னு சொல்லணும் லாகன் வந்திருக்கு சைனுன்னு வந்தால் டேனுன்னு வந்தால் அது ஹோமோஜினியஸ் கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஹோமோஜினியஸாக பண்ணோம் லாக் இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிரும் இ பவர் வியாக மாறிடும் அப்போ அதை வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சம் போடலாம் சில பேர் டேரெக்டாகவே இ பவர் வின்னு போட்டுட்டு எஃப்னு போட்டுட்டு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போடுவீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோ உங்கள் இஷ்டம் போடுவீங்களா ஆயிலர்ஸ் தியரம் போட்டிங்க ரெண்டுமே ஆன்சர் வந்துடும் ஓகே 8.7 4 and 5 2 மார்க் அண்ட் 3 மார்க் பாருங்கள் இன்றைக்கி 8.2 9th சம்மு எக்ஸாம்பிள் 8.6 அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை 8.5 ஃபஸ்ட்டு சம் தேர்ட் சம் இதுக்கு ஃபார்முலா படிக்கணும் ஃபஸ்ட் சம்முக்கு ஃபார்முலா படிக்கணும் தேர்ட் சம் டிஃப்ரென்ஷியல் பண்ண ஆன்சர் வந்துடும் இதெல்லாம் முடிக்க ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகாது ட்ரூத் டேபிள் இன்னைக்கு கொடுத்துருக்கேன்ப்பா ப்ராக்டிஸ்க்காக ட்ரூத் டேபிள் எனக்கு நல்லா தெரியும் எதுக்கு கொடுக்குறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் பப்ளிக் எக்ஸாம் போனவனுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா படிச்சுட்டு போனவங்க கூட ட்ரூத் டேபிளில் தப்பாக இருக்கான் ஸோ அதனால் ட்ரூத் டேபிள் எவ்வளோ கொடுத்தாலும் போடுங்க தப்பு இல்லை மெய் அட்டவணைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க ரெண்டு சைடு ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு சைடுமே ப்ரூவ் பண்ணுங்கள் ஷோ தட் இது வந்து என்ன சம் நம்பர் எழுதலாம் பட் ப்ரூவ் பண்ணுங்கள் 11th சம்மு 12.2 இதே ப்ரூவ் பண்ணுங்கள் பட் 7th 4th வந்து இது ப்ரூவ் சம் கிடையாது சால்வ் சம் சும்மா ட்ரூத் டேபிள் போட்டுடணும் ரெண்டு சைடு ப்ரூவ் பண்ணுற மாதிரி கிடையாது 15th சம் வந்து ப்ரூஃப் சம் இதில் LHS RHS ப்ரூவ் பண்ணணும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் புக்கில் இப்படி கொடுத்துருக்குறான் நெகேஷன் ஆனால் சில டைம் இப்படி போடுறோம் ரெண்டுமே ஒன்று தான் கொஸ்டின் பேப்பரில் எப்படி வேணாலும் கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் நெகேஷன் பி
இங்கே எழுதியிருக்க பார்த்தீங்களா நெகேஷன் கியூ, அது புக்கில் இப்படி இருக்கும். நீங்கள் பரிச்ச பேப்பரில் கன்ஃபியூஸ் ஆகிறது இது இது ஒன்று தான் சரிங்களா. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. 2-3 எப்படி நீங்கள் முடிச்சிருவீங்கல்ல, முடிச்சிருங்க. இன்றைக்கி இது முடிக்க 1.5 மணி நேரம் தான் ஆகும். எல்லாம் குட்டி குட்டி சம்ஸ் தான். 11th மேக்ஸ் பாருங்கள், டீசெண்டாக இன்றைக்கி 10-5 மார்க்கு, 10.4 13-14-15 ஃபஸ்ட்டு அது முடிச்சிருங்க. 7.4 மேட்ரிக்ஸ் வந்துட்டோம், எக்ஸாம்பிள் 7.29, 7.30 முடிஞ்சு. 7.4 எக்ஸசைஸ் சம்மில் 5-6 எக்ஸசைஸ், 7.3 2-4-6 ஃபேக்டர் தீரம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. ஸோ இந்த 10 சம்மையும் நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ நான் டார்கெட்டை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நீங்கள் தீர்மானிக்கிறதும் தீர்மானிக்காததும். கண்டிப்பாக செட் 6 வந்துட்டோம், இனி 8 செட்டு இருக்குது, முடிச்சுக்கிட்டே இருக்கோம், போட்டுக்கிட்டே இருக்கோம். நான் ரிப்பீட்டேடாக போட வைக்கலான் இருக்கேன், நிறைய சம் ரிப்பீட் தரப்போகிறேன். ஸோ அதனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சில் இந்த செட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன் பற்றி நிறைய பேர் சொல்லுங்கள். இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்ட கேள்விகள், இதெல்லாமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்விகள். நான் வந்து நானாக சம் கொடுக்கல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், அதனால தான். ஓகேவா, தேங்க்யூ.